ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்குமே, வணக்கம். ஸோ ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்னோடய தங்கச்சி பாருங்கள், தேவதை மாதிரி ரெடி ஆயிருக்கா. ஸோ பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து ஈவினிங் வந்து நிச்சயதார்த்தம். ஸோ 3 மணிக்கிட்ட நாங்கள் வந்து வீட்டில் இருந்து கிளம்பி போக போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டில் பெரியவர் வந்து அப்பா தான். ஸோ அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஸோ ஆசீர்வாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து மண்டபத்துக்கு கிளம்பி போகிறோம். மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. பொண்ணு வந்து ரெடியாக போயிருக்காங்க. இனி வந்து இன்வைட் பண்ணவங்க, அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டு சொந்தமும் அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சொந்தமும் சபையில் உட்காந்து ஊர் பெரியவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஒருத்தர் மாறி மாறி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து எங்கள் அத்தை, இவங்க எங்கள் மாமா, இவங்க எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்தினதுக்கப்புறமா, ஸோ அவங்க ஊர் வழக்கப்படி என்னவோ அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நிச்சயதார்த்த புடவை கொடுப்பாங்க. ஸோ பொண்ணு மாற்றிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஊர்லலாம் வந்து நலுங்கு வைப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜில் நின்னதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொருத்தராக வந்துட்டு அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதோ இல்லைனா ஃபோட்டோ எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து பண்ணுறாங்க. கல்யாணம் வந்து நல்லபடி முடிஞ்சுது. லாஸ்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் உட்காந்து ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற சடங்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட அக்கா செய்யணும், அதாவது கூட பிறந்த அக்கா செய்யணும். அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வீட்டில் வந்து மூத்த அக்கா நான் தான். ஸோ அதனால் நான் தான் கூட்டிகிட்டு போய் விடணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் நம்ம விட்டுட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஒருத்தவங்க வந்து குத்து விளக்கு, ஒருத்தவங்க வந்து பாய்த்தலகாணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோமா, அது வந்து இந்த ஊரில் வந்து ஒரு சின்ன சடங்குன்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. என்னோடய தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வந்து 100 ஆண்டு காலம் இல்லை, அதையும் தாண்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பார்க்குற நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பிளஸ் பண்ணுங்கள். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு வீட்டாருக்கு வந்து விருந்து கொடுப்பாங்க. விருந்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. என்னதான் மாப்பிள்ளை பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது வர எமோஷ்னல் இருக்கே, அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மோமெண்ட் தான் இது. நாங்கள் என்ன தான் எமோஷ்னலாக இருந்தாலும் வழி அனுப்பி வைக்க வேண்டிய தருணம் இது. ஸோ பாப்பா 100 ஆண்டு நல்லா வாழணும்னு சொல்லிவிட்டு நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். பார்க்குற நீங்களும் அவளை பிளஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.